எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்ற இந்த ஒரு நபரை ஒரு ஆளுமைய ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைகோடியில் இருக்கக்கூடிய கடைநிலை மக்களுக்கும் பிடிக்குது அப்படின்னா அதற்கு காரணம் இதுவாக தான் இருக்கும்னு நான் நம்புறேங்க. ஆனால் இன்னைக்கு இது மாதிரி ஒரு அறிக்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களுமே வெளியிடல. ஆனால் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. யார் மக்களுடைய நலனை சார்ந்து சிந்திப்பாங்களோ அவங்களால மட்டும்தாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவறாமல் ஞாபகம் வச்சு எது முக்கியமோ அதை செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு செய்ய முடியும். அது மாதிரியான ஒரு அறிக்கையை தான் வந்து இப்போது இபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. 11/5/2024 இந்த நாள் அப்படின்றது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அன்னையர் தினம். இந்த அன்னையர் தினத்திற்கு யாருமே வந்து வாழ்த்த ஒரு அறிக்கை கூட இல்லைங்க, ஒரு போஸ்ட் போட்டதாக கூட நான் பார்க்கல. ட்விட்டரில் நானும் தேடுற வேறு யாராவது போட்டிருக்காங்களா, யாராவது வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்குறேன், யாருமே இல்லை. இபிஎஸ் மட்டும்தாங்க இந்த ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது என்ன சொல்கிறதுனே தெரியலிங்க. அது மாதிரியான ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் அம்மாவுடைய அன்புக்கு அப்படின்னு ஈடு இணையதாக இருக்குது அப்படின்னா இல்லைங்க. இந்த பூமி நம்ம சுமக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை சுமந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நமக்காக ஓடிட்டுருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் தன்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அடுத்த பேராவை பார்க்கும்போது, அதாவது குறிப்பாக அந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்த்துக்குமே அம்மானு சொன்ன உடனே அவங்கள பெற்றெடுத்தவங்களோ அல்லது அவர்களே அந்த ஸ்தானத்திலேருந்து வளர்த்துனவங்களோ ஞாபகத்துக்கு வரலாம். ஆனால் ஒட்டுமொத்த அதிமுக காரனுக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரே ஒரு ஆளுமை யாராக இருக்க முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு வரலாற்று சிறப்புகளை தந்து அது போக தமிழக மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுதையும் அர்ப்பணித்து மக்களுக்காகவே வாழ்ந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கையில் ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன புரட்சி தலைவி அம்மா அவர்களை மட்டும்தாங்க ஞாபகத்துக்கு வரும். அந்த ஒரு விஷயம் அப்படின்றது நானே ஃபீல் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா அப்படின்னோடனே தன்னுடைய அம்மாவை தாண்டிலும் கூட ஜெயலலிதா அம்மா அப்படின்ற ஒரு எண்ணம் இன்ன வரைக்குமே வந்து பொதுவாக எல்லாருடைய மனதிலையுமே இருக்குது அப்படின்றது உண்மை. அம்மான்ற சொல்ல பயன்படுத்தும் பொழுது அதுவும் இந்த அன்னையர் தினத்தில் அவங்கள மிஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து அவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அம்மா அப்படின்றவங்க அன்பினுடைய உருவம், குடும்பத்திற்காக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பங்களிப்பு, அவர்களுடைய தன்னலமற்ற தியாகம், அதன் பிறகு அவங்களுடைய அர்ப்பணிப்பு, இதெல்லாம் கொண்டாடுவதற்காக தான் இந்த அன்னையர் தினம். இந்த அன்னையர் தினத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுடைய அம்மாக்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஒரு வார்த்தையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாராவது சொன்னாங்களா அப்படின்னா இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அதன் மூலமாக வந்து மற்ற குடும்பம் நாசமாக போனால் பரவாயில்ல, தான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குறிப்பாக வந்து திமுக பற்றி சொல்லவே இல்லை, அவங்க அப்படி தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, பிள்ளைங்க வந்து கோபம், வெறுப்பு, பிடிவாதம் இப்படி எதை காட்டினாலும் அம்மா அவங்க அவங்களுடைய அன்பை மட்டும்தான் காமிப்பாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரையும் காலம் பூரா வந்து போற்றி பேணி காக்க வேண்டியது ஒவ்வொருடைய குழந்தைகளுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது குழந்தைங்களுடைய கடமை என்ன, அம்மாக்களுடைய கடமை என்ன அப்படின்றது அவ்வளோ தெளிவாக வந்து இந்த அறிக்கையில் சொல்லியிருப்பாருங்க. இதில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த ஆசை, கனவு, லட்சியம் அப்படின்னு நிறைய இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தன்னுடைய ஆசையும் கனவையும் லட்சியத்தையும் அப்படியே குடும்பத்திற்காக திறந்து குடும்பத்திற்காகவே பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறவங்க தான் அம்மா. இப்பேற்பட்ட ஒரு நாளை அனைவரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உரையை முடிச்சிருப்பாருங்க. இந்த ஒரு விஷயம், இது மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவர் தனித்து மற்ற தலைவர்களை காட்டிலும் தனித்து தெரிகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது மாதிரியான நாட்களில் எந்த ஒரு அரசியல் தலைவர்களாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. தட்ஸ் ஏடிஎம்கே. அதுதாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய இயல்பாகவும் இருக்குது. இதனால தான் வந்து தமிழக மக்கள் அவரை கொண்டாடுறாங்க அப்படின்றதும் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. ஓகே, தோல் முடிச்சு ரெப்போன்றது கிளம்புறது நான் சதீஷ்பா.